வணக்கம் நான் வந்து என் பேர் இடையூர் சுவாமின்னு பேர் இதுவரையும் ஒரு முந்நூறு புத்தகம் போல் எழுதியிருக்கேன் நிறையா ஆன்மீக புத்தகங்கள் ஜோதிட புத்தகம்லாம் எழுதியிருக்கேன் இப்போ மூர்த்தி சாரை பற்றி நான் அந்த யூடியூப்பில் பார்த்துட்டு சரி கான்டக்ட் பண்ணி பார்த்தேன் ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு அருமையான ஒரு விஷயம் இது இதில் பார்த்திங்கன்னா நிறையா நம்மளுடைய கர்மாக்கனுடைய சூட்சமத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம் இவங்கள்ட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும் பார்த்திங்கன்னா எதுலேயும் செயல்பட முடியாது இருந்தும் இல்லைம்பாங்க அது அதனுடைய சூட்சம் வந்து யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது அது பார்த்திங்கன்னா ஆனால் வெளில நம்ம காட்டிக்க முடியாது அது எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா வெளில காட்ட முடியாத விஷயமாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா கர்மாங்கிற ஒன்று கான்செப்ட் தான் நம்மளை வந்து முடிக்கணுங்கிறது அது இந்த அச்சையை அந்த சார் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து ரொம்ப எளிமையாக ஈஸாக கண்டுபிடிக்கலாம் பரிகாரம்னு நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரிகாரம்னு சொல்லிவிட்டு நிறைய ஏகப்பட்டது செலவு பண்ணிக்கிட்டுவோம் தேவையே இல்லை ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துலேயே நம்ம அதை சரி பண்ணிக்க முடியும் முதல்ல நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த மனசை நம்ம சரி பண்ணிட்டாவே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஜெயிச்சிடலாம் புரிஞ்சவங்களுக்கு சார் நான் சொன்னால் ஒன்றுமே இல்லை தண்ணி ஆமாம் பஞ்சபூரத்தை நீருங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது அது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா நம்ம நீரில் தான் நம்ம வெளியே வந்தோம் கற்ப தாயினோட கற்பத்தில் பார்த்தீங்கன்னா நீர் நீர் பனி குளத்துல தான் நம்ம வந்தோம் நீர் அதுமாதிரி இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி தண்ணீர்னு பண்ணாங்க அதுமாதிரி உடலையும் பார்த்தீங்கன்னா எழுபது தண்ணி பண்ணி ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டாக இருக்குது அது சார் வந்து அந்த தண்ணிங்கிற விஷயத்த ரொம்ப வலியுறுத்துகிறாங்க நீர் நீருக்கு வந்து நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பதினெட்டாம் பேருக்கு வருது அது எதுக்கு வச்சாங்க நம்ம முன்னோர்கள் அந்த நீரை மதிக்கணும் தண்ணி இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாது உங்களுக்கு அதனால் தண்ணி ஒரு மனிதனுக்கு அத்தியாவசம் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டாம் பெருக்குன்னு ஒன்று வச்சு பார்த்திங்கன்னா அது ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தாங்க இந்த தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்போம் எல்லாரும் போய் வாட்ச்சாக்கரைக்கு போய் ஆற்றுக்கு போய் தேங்காய் பழம் உடைச்சி அது சாமி கும்பிட்டு அது பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய கொண்டாட்டமாக இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான் ரொம்ப தண்ணிக்கு ரொம்ப அது முன்னோர்கள் வந்து அதை சொல்லி வச்சுருக்காங்க அப்போ அப்போ அதை வந்து பாருங்கள் அந்த ஜாதகத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் எப்பயோ கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு விழா வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம இது இப்போ ஆனால் இப்போ இந்த கலக்கத்தில் எல்லாம் மறந்துட்டோம் வந்தம்மா போனோம் தண்ணி பதினெட்டாம் பேர் இருக்கா ஏதோ அப்படியான அப்படி ஒன்று இருக்காங்கிற இப்போ இப்போ உள்ள சந்ததிகளுக்கு தெரிய மாட்டாங்கிறது ஆனால் நம்ம பஞ்சபூதங்களை முக்கியம் மதித்தாகனும் நம்ம கரும் நம்ம இந்த இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதத்தை தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த பஞ்சபூதத்தை மதிக்கணும் அதுக்கான இதை விஷயங்கள் நம்ம என்ன நிறையா சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும் அது ஆனால் பார்க்க சின்ன விஷயந்தான் ஒன்று ஒரு நாலு பேர் தண்ணி வாங்கி தண்ணி வாங்கி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயங்கிறாங்க சார் அப்படிங்கும்போது அப்புறம் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறதுங்கிறாங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு விழா நடக்குது ஒரு நீர் அந்த காலத்தில் தான் நீர்பந்தல் மோர் பந்தலாம் வைப்பாங்க தெரியும் அம்மாங்க எல்லாம் பார்த்தா மோர் பந்தல் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது இப்போ எல்லாம் பார்த்தா தண்ணி சம்மந்தப்படும் தண்ணிங்கிறது அவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் நீங்கள் உங்களே எங்கெங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ தண்ணி தண்ணிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுங்க தண்ணியை மதிங்க அதுமாதிரி நிறைய நிறைய பேர் தண்ணி வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயத்தை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல அருமையான ஒரு கலை இதை வந்து இவங்க சார் வந்து புக்கு நிறைய எழுதிக்காங்க அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் ஓரளவு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அந்த புத்தகம் அவசியம் வாங்கி படிங்க அது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சார்கிட்ட எப்போனாலும் கான்டெக்ட் பண்ணி என்ன சந்தேகம் கேட்டுக்கலாம் புரிஞ்சவங்களும் இதை நல்லா பேசிக்கலாம் ஒரு இது நல்லா நம்மளுடைய கர்மாவிலேருந்து விடுபடத்துக்கு நல்ல வாய்ப்பு என்ன முக்கியமான ஒரு கருத்துனால் கேட்டிங்கன்னா இப்போ என்னுடைய கருத்து இருந்தும் இல்லைம்மா என்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் இல்லை என்ன அதாவது கர்மானோடைய பாதிப்பு தான் அதை விடுவிக்கணும்னா நம்ம அதனுடைய சுழற்சமத்தை கண்டுபிடிச்சி சின்ன சின்ன விஷயங்கள் அதான் சார் சொல்லுவாங்க சின்ன சின்ன பரிகாரம் பரிகாரம் பெரிய யாகம் வளர்க்குறது பத்து லட்சத்தில் யாகம் பதினஞ்சு லட்சம் நூற்றி எட்டு பேருக்கு செய்கிறது அதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு ஏழைக்கு ஒரு உதவுகிறது முடியாதவங்க உடல் உணமுற்றவர்களுக்கு உதவுறது வசதி இல்லாதவங்களுக்கு உதவுறது மாரி ஒரு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு படிப்புக்கு உதவிப்படி இதுவே உங்கள் கர்மாவை நிச்சயம் போக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இதை பயன்படுத்திங்க மிக்க நன்றி வணக்கம்